இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25:12. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். ஹூ இஸ் த மேன் தட் ஃபியர்ஸ் த லார்ட்? ஹிம் ஷேல் ஹீ டீச் இன் த வே ஹீ சூசஸ். சாம்ஸ் 25:12. நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர். உம்மை பார்த்தால் பயமாயிருக்கிறது. நீர் எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்று உம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம் என்றார்கள். இதை யார் யாரிடம் சொன்னது என்று தெரியுமா? பெலிஸ்தரின் ராஜாவும் முதல் மந்திரியும் தளபதியும் ஈசாக்கிடம் சொன்னார்கள். ஈசாக்கு வேறு இடத்திலிருந்து வந்து அங்கு குடியிருந்தார். வெளியூர்காரரை பார்த்து தேசத்தின் ராஜாவே பயந்தார். காரணம், வெளியூர்காரரான ஈசாக்கு அந்த தேசத்தில் விவசாயம் செய்த போது தேவனுடைய ஆசீர்வாதத்தால் 100 மடங்கு விளைந்தது. பெலிஸ்தர் அவர் மேல் பொறாமைப்பட்டார்கள். ஈசாக்குடைய தோட்டங்களில் இருந்த கிணறுகளை மண்ணால் நிரப்பினார்கள். நீ இந்த இடத்தை விட்டு போய்விடு என்று ஈசாக்கை துரத்தினார்கள். ஒருவர் நன்றாக இருந்தால் பிடிக்காதே. வேறு வழி இல்லாமல் ஈசாக்கு வேறு இடம் சென்று விவசாயம் செய்தார். அங்கு வந்தும் துரத்தினார்கள். வேறு இடம் சென்றார். அங்கு வந்தும் துரத்தினார்கள். வேறு இடம் சென்றார். இவ்வாறு துரத்த துரத்த ஓடின ஈசாக்கிடம் இப்போது ராஜாவும் மந்திரியும் தளபதியும் உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தார்கள். ஈசாக்கு தேவனுக்கு பயந்தவர். அதனால் கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட இடத்திற்கு ஈசாக்கை அழைத்து சென்றார். ஈசாக்கும் அதை புரிந்து கொண்டார். பெலிஸ்தர் மேல் அவருக்கு கோபம் இல்லை. கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று ஈசாக்கு அங்கே தங்கினார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற விதம் பல சமயங்களில் வினோதமாக தெரியலாம். ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு எது நல்லது எது தேவை என்பது அவருக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, பிரச்சனைகளை வெறும் பிரச்சனைகளாக பார்க்காதீர்கள். தேவன் விரும்புகிற இடத்திற்கு உங்களை சுமந்து செல்கிற வாகனங்களாக அவை இருக்கலாம். நீங்கள் செல்வது உங்களுக்கு தோல்வி அல்ல, அது உங்களுக்கு வெற்றி. அந்த வெற்றிக்கு பிறகு உங்களுடைய எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.